إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد وارتهلين سرند الله ودي وارتهلين வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல். காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்டவை. மார்க்கத்தில் புதிதாக ஏற்படுத்தப்பட்ட ஒவ்வொன்றும் பிதுஅத்துகள், ஒவ்வொரு பிதுஅத்தும் வழிகேடுகள். வழிகேடுகள் அனைத்தும் நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மனித சமூகத்தை அச்சமூட்டி எச்சரிக்கை செய்ததை இந்த தருணத்தில் நினைவுபடுத்த நாம் கடமைப்பட்டிருக்கின்றேன். அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய தன்மைகளாக அவனுடைய பண்பாக அஸ்ஸமத் என்ற பண்பை சொல்லி காட்டுகின்றான். அஸ்ஸமத் என்றால் தேவையற்றவன். சூரத்துல் இக்லாஸிலே அல்லாஹ் சொல்கின்றான், குல் ஹுவல்லாஹு அஹத், அல்லாஹு ஒருவன், அல்லாஹு ஸமத், அவன் யாரிடத்திலும் தேவையற்றவன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். இந்த உலகத்திலே வாழுகின்ற மனிதர்கள், வாழுகின்ற அனைத்து படைப்பினங்களும் ஒன்று மற்றொன்றின் பக்கம் தேவையுடையதாக இருப்பதை நாம் பார்க்கின்றோம். அதனால்தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்தில் மனிதர்களை எப்படி படைத்திருக்கின்றான் என்றால், ஏற்றத்தாழ்வுகள் உடையவர்களாகவே அல்லாஹ் தஆலா படைத்திருக்கின்றான். அதாவது சிலருக்கு அல்லாஹ் தஆலா பொருளாதாரத்தை கொடுத்தும் இன்னும் சிலருக்கு பொருளாதாரத்தை கொடுக்காமல் ஏழ்மையாகவும், ஒரு சிலருக்கு அறிவை கொடுத்தும் இன்னும் சிலரை அறிவில்லாதவர்களாகவும், இப்படி படைப்பினங்களுக்கு மத்தியிலே அல்லாஹ் தஆலா ஏற்றத்தாழ்வோடு படைத்திருப்பது ஒருவர் இன்னொருவரை சார்ந்துதான் இந்த உலகத்திலே வாழ முடியும், வாழ வேண்டும். அதுதான் அல்லாஹ்வுடைய நீதியாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே சொல்கின்றான், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, அன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தேவையுடையவர்களாக இருக்கின்றீர்கள். வல்லாஹுல் கனியு, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தேவையற்றவனாக இருக்கின்றான். வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் தேவையற்றவன், புகழுக்குரியவன் என்று அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்பிற்குரியவர்களே, இந்த உலகத்திலே வாழக்கூடியவர்கள், செல்வமுடையவர்களாக இருக்கக்கூடியவர்கள் இல்லாதவர்களுக்கு கொடுத்து உதவ வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ் தஆலா
செல்வம் உடையவர்களுக்கு செல்வத்தை வழங்கி இருக்கின்றான். அவர்கள் அனாதைகளை ஆதரிக்க வேண்டும், ஏழைகளை ஆதரிக்க வேண்டும், விதவைகளை ஆதரிக்க வேண்டும், நிற்கதையற்று நிற்கக்கூடியவர்களுக்கு ஆதரவு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய பொருளாதாரத்தை செலவு செய்ய வேண்டும். இதற்காகத்தான் அல்லாஹு தஆலா நமக்கு செல்வத்தை வழங்கி இருக்கின்றான். அன்பிற்குரியவர்களே, நம்மளே அதிகமான மக்கள் செல்வத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்திலே நாம் என்ன செய்கின்றோம், கொஞ்சம் பின்தள்ளப்பட்ட நிலையில்தான் இருக்கின்றோம், பின்னோக்கிய நிலையில் தான் இருக்கின்றோம். அதிகமான மக்கள் தொழுவார்கள், ஐந்து நேர தொழுகையையும் முறையாக பள்ளி வாசலிலே ஜமாஅத்தாக நிறைவேற்றுவார்கள். அதே போன்று ரமலானுடைய மாதத்திலே நோன்பு நோற்பார்கள். இன்னும் சிலர்கள் பல ஹஜ்ஜுகளை செய்வார்கள், பல லட்சங்களை செலவு செய்து பல ஹஜ்ஜுகளை செய்வார்கள். இதிலெல்லாம் அவர்களுக்கு எந்த விதமான ஒரு தயக்கமும் இருக்காது. ஆனால் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்தில், ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்தில், அனாதைகளை ஆதரிக்கக்கூடிய விஷயத்தில், நிர்கதியற்றவர்களுக்கு கொடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு பின்தங்கிய நிலையில் தான் இன்றைக்கு நம்முடைய முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் அதனாலதான் அன்பிற்குரியவர்களே, இந்த இஸ்லாமிய சமூகம் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்றது என்பதை அரசாங்கமே அறிவித்திருப்பதை நாம் பார்க்கின்றோம். இஸ்லாமிய சமூக மக்களில் அதிகமானவர்கள் வறுமை கோட்டிற்கு கீழ் இருக்கின்றார்கள் என்று அரசாங்கம் அறிவிக்கின்ற அளவுக்கு இந்த சமுதாயம் பின்தள்ளப்பட்டிருக்கின்றது என்றால் அதற்கு செல்வந்தர்கள் தான் மிக முக்கியமான காரணம். அவர்கள் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த அந்த அருளை அவர்கள் பகிர்ந்து அளிப்பதற்கு மனம் இல்லாததுதான் மிகப்பெரிய காரணமாக இருக்கின்றது. நாம் எல்லாம் நன்மை என்பது எதை எண்ணுகின்றோம், தொழுவது, நோன்பு நோற்பது, ஜக்காத்து கொடுப்பது, ஜக்காத் அதிலேயும் பின்தங்கிய நிலையில் தான் இருக்கின்றோம். இந்த ஜக்காத் என்ற இஸ்லாம் சொல்லுகின்ற இந்த பொருளாதார திட்டம், இந்த திட்டத்தை மட்டும் நாம் சரியான முறையிலே நிறைவேற்றுவோம் என்று சொன்னால் இஸ்லாமிய சமூகத்திலே ஏழைகள் இருக்க மாட்டார்கள், அனாதைகள் அவர்கள் அனாதைகளை ஆதரிக்கக்கூடிய ஒரு நிலையை பார்க்கலாம். அதே போன்று இன்றைக்கு எத்தனையோ விதவைகள், அதிகமான விதவை பெண்கள் தவறான ஒரு பாதைக்கு செல்கின்றார்கள், தவறான ஒரு காரியத்தை செய்வதற்கு ஒருமையினால் என்ன செய்கின்றார்கள், தவறான பாதைக்கு செல்வதை பார்க்கிறோம். அப்ப இதற்கெல்லாம் யார் பொறுப்பு, இதற்கெல்லாம் என்ன காரணம் என்றால் செல்வந்தர்கள் இவர்களை ஆதரிக்கவில்லை, செல்வந்தர்கள் இவர்களை அரவணைக்கவில்லை. இதுதான் மிக முக்கியமான காரணமாக இருக்கின்றது. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல லைஸல் பிர்ரு அன் துவல்லு வுஜூஹக்கும் கிபலல் மஷ்ரிக் வல் மக்ரிப், நன்மை என்பது, பிர்ரு என்பது, நன்மை என்பது நீங்கள் கிழக்கிலோ மேற்கிலோ உங்களுடைய முகங்களை திருப்பிக் கொள்வதில் மட்டும் நன்மை இல்லை. நன்மை என்பது எது தெரியுமா, வலாக்கின் பிர்ர மன் ஆமன பில்லாஹ், யார் அல்லாஹ்வை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் யௌமில் ஆகிர் வறுமையை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் மலாயிகா மலக்குமார்களை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் கிதாப் வேதங்களை ஈமான் கொள்கின்றார்களோ, வல் நபியீன் நபிமார்களை ஈமான் கொள்கின்றார்களோ, நெருங்கிய உறவினர்களுக்கு அவர்கள் கொடுப்பார்கள், அனாதைகளுக்கு கொடுப்பார்கள், ஏழைகளுக்கு கொடுப்பார்கள், ஒளிப்போக்கர்களுக்கு கொடுப்பார்கள், கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுப்பார்கள், அடிமைகளை விடுதலை செய்வதற்காக அதற்காக செலவு செய்வார்கள் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றார். தொழுகையை நிலைநாட்டுவார்கள், ஜகாத்தை கொடுப்பார்கள், உடன்படிக்கை செய்தால் அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார்கள், கஷ்டமான நிலைகளிலே அவர்கள் பொறுமையை கடைபிடிப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய அன்பிற்குரியவர்களே, நன்மை என்பது இத்தனை பட்டியல்களை அல்லாஹ் இடுகின்றார். நன்மை என்பது நாம் ஒரு சிறிய வட்டத்திற்குள் இருந்து கொண்டு இதுதான் நன்மை என்று கருதுகின்றோம். ஆனால் அல்லாஹ் சொல்கின்றான், நன்மை என்பது இது மட்டுமல்ல. அந்த நன்மையுடைய பட்டியலில் அல்லாஹுவை ஈமான் கொள்வதற்கு அடுத்து வறுமையை ஈமான் கொள்வது, வேதங்களை ஈமான் கொள்வது, தூதர்களை ஈமான் கொள்வது, மலக்குமார்களை ஈமான் கொள்வது, அந்த பட்டியலிலே
அல்லாஹ் சொல்கின்றான் வாதல் மால அல ஹுப்பிஹி தபில் குர்பா நெருங்கிய உறவினர்களுக்கு அவர்கள் செல்வத்தை செலவு செய்வார்கள் எதற்காக விவஜிஹில்லா அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெறுவதற்காக வாதல் மால அல ஹுப்பிஹி தபில் குர்பா நெருங்கிய உறவினர்களுக்கு அவர்கள் என்ன செய்வார்கள் செல்வத்தை செலவு செய்வார்கள் வல் யதாமா அனாதைகளுக்கு செல்வத்தை செலவு செய்வார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த அனாதைகளுடைய விஷயத்திலே எந்த அளவுக்கு அக்கறை செலுத்துகின்றார்கள் என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கின்றார்கள் அனாதைகளை யார் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ அனாதைகளை யார் பொறுப்பேற்றுக் கொள்கின்றார்களோ அவர்களும் நானும் சொர்க்கத்திலே இவ்வாறு இருப்போம் என்று தங்களுடைய இரண்டு விரல்களையும் சுட்டி காட்டுகின்றார்கள் அவ அல்லாஹ்வுடைய தூதரோடு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சொர்க்கத்திலே நாம் இவ்வாறு இருக்க வேண்டும் என்றால் அவர்களோடு தோழமை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்றால் நெருக்கமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அனாதைகளை ஆதரிக்க வேண்டும் அதே போன்று அல்லாஹு தஆலா சொல்கின்றான் ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் ஒளிப்போக்கர்களுக்கு கொடுக்க வேண்டும் கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அடிமையை விடுதலை செய்வதற்காக இன்றைக்கு இந்த உலகத்திலே அடிமையை அந்த அடிமை முறை என்பது இல்லாமல் ஆகிவிட்டது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நீங்க அதிகமான குற்றங்களுக்கு பரிகாரமாக பார்க்கும்போது அடிமையை விடுதலை செய்யுங்கள் அடிமையை விடுதலை செய்யுங்கள் என்று நிறைய குற்ற பரிகாரங்களுக்கு அடிமையை விடுதலை செய்வதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலியுறுத்தி சொல்லப்பட்ட அதிகமான செய்திகளை பார்க்கின்றோம் அப்ப இந்த அடிமைத்தனம் என்பது இந்த உலகத்தில் இருக்கக்கூடாது யாரும் யாருக்கும் அடிமை அல்ல எல்லோரும் அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுக்கு மட்டும்தான் அடிமையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கின்றான் இஸ்லாம் சொல்கின்றது அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே அதனாலதான் அதிகமான குற்ற பரிகாரங்களில் அடிமையை விடுதலை செய்யுங்கள் அடிமையை விடுதலை செய்யுங்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் இன்றைய காலகட்டத்தில் அடிமை முறை என்பது இல்லை ஆனாலும் இன்றைக்கு முஸ்லிம்கள் அடிமைத்தனமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஏதோ ஒரு வகையில் அடிமைப்படுத்தப்படுகின்றார்கள் அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாம் பெருநாள் உரையிலே சில செய்திகளை குறிப்பிட்டோம் நேரம் இல்லாத காரணத்தினால் சுருக்கி கொண்டோம் அன்பிற்குரியவர்களே இந்த சிறைச்சாலையிலே எத்தனையோ முஸ்லிம்கள் நாம் சொன்னோம் எத்தனையோ அப்பாவி முஸ்லிம்கள் அதாவது கணக்கெடுக்கின்றார்கள் இந்தியாவுடைய சிறைச்சாலைகளில் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த சிறைச்சாலைகளிலும் பெரும்பாலாக முஸ்லிம்கள் தான் கைதிகளாக இருக்கின்றார்கள் அது எப்படிப்பட்ட கைதிகள் குற்றம் அற்றவர்களாக குற்றம் நிரூபிக்கப்படாதவர்களாக குற்றம் நிரூபிக்கப்படாதவர்களாக பல்லாண்டு காலமாக சிறையிலே வாடிக்கொண்டிருக்கின்றார்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அன்பிற்குரியவர்களை யோசித்து பாருங்கள் அவர்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் அவர்களுடைய குடும்பம் உணவு உண்பதற்கு என்ன செய்வார்கள் அவர்கள் எப்படி தங்களுடைய வாழ்வாதாரத்தை அந்த குடும்பங்கள் அமைத்துக் கொள்ளும் கோயம்புத்தூரிலே ஒரு சில நிகழ்வுகளுக்கு பின்னால் அப்பாவியான இளைஞர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதற்காக அவர்கள் பல்வேறு விதமான சித்திரவதை செய்யப்பட்டார்கள் சிறையிலே அடைக்கப்பட்டு அவர்கள் நிற்கதையற்று நிற்பதை பார்க்கின்றோம் அவர்களுடைய குடும்பங்கள் நாம் அந்த பேட்டிகளை பார்க்கும் போது அந்த பெண்களில் சிலர் இந்த வறுமையினுடைய காரணத்தினால் தவறான பாதையை நோக்கி அவர்கள் சென்றார்கள் தவறான வழிகளை தேர்ந்தெடுத்துக் கொண்டார்கள் என்ற செய்தியை நாம் பார்க்கின்றோம் இன்னும் சிலர்கள் வயதானவர்கள் அவர்கள் அதாவது வீட்டிலே இருந்து ஓய்வெடுக்கக்கூடிய அந்த பெண்மணிகள் வயதானவர்கள் அவர்கள் என்ன செய்கின்றார்கள் வேலைக்கு சென்று கஷ்டப்பட்டு அவர்கள் குடும்பத்தை கழிக்கக்கூடிய தங்களுடைய வாழ்நாளை கழிக்கக்கூடிய ஒரு நிலைமையை நாம் பார்க்கின்றோம் அதனால் அன்பிற்குரியவர்களே இந்த மக்களை எல்லாம் நாம் மனதிலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் நான் உணவு உண்ணும் போது நான் உணவு உண்ணுகின்றேன் இப்படி என்னுடைய சமூகத்திலே எத்தனையோ மக்கள் இருக்கின்றார்களே அவர்களுக்காக நான் என்ன செய்திருக்கின்றேன் அவர்கள் ஒருவேளை உணவுக்கு கூட கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே அவர்களுக்காக நான் என்ன செய்தேன் என்று உணவு உண்ணுகின்ற அந்த வேளையிலே அவர்களை நாம் சிந்தித்து பார்க்க கடமைப்பட்டிருக்கின்றோம் அவர்களை ஆதரிக்க வேண்டும் அரவணைக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இந்த சிறைச்சாலையிலே வாழக்கூடிய மக்கள் அவர்களுக்காக வழக்குகள் வாதாடுவதற்கு வழக்கறிஞர்களை வைப்பதற்கு கூட அவர்களிடத்திலே வசதி இல்லை வழக்கறிஞர்களை வைத்து வாதாடுவதற்கு கூட நான் குற்றமற்றவன் எந்த விதமான குற்றமும் செய்யாதவன் என்று தங்களுடைய வாதத்தை எடுத்து வைப்பதற்கு கூட அவர்களிடத்திலே வசதி இல்லாத ஒரு காரணத்தை நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அதே போன்று அன்பிற்குரியவர்களே அவர்கள் அதிகமாக சிரமப்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் அதே போன்று அவர்களுடைய
அந்த சிறையிலே அதிகமான சகோதரர்கள் சில சகோதரர்கள் மரணமடைந்து விட்டார்கள் அதேபோல் இன்னும் சிலர்கள் நோய்வாய்ப்பட்ட அந்த நிலையிலேயே சிறையிலே தங்களுடைய வாழ்நாளை கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட இந்த நேரத்திலே நாம் என்ன செய்ய வேண்டும் இவர்களுக்காக இவர்களுடைய விடுதலைக்காக நாம் நம்மால் எவ்வளவு உதவி செய்ய முடியுமோ அந்த உதவிகளை செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம் இதுதான் நன்மை நன்மை என்பது ஏதோ என்னோடு எனக்காக நான் மட்டும் தொழுது கொள்வது எனக்காக நான் நோன்பு வைத்துக் கொள்வது எனக்காக நான் சில விக்கிரங்களை செய்வது இது மட்டும் நன்மை அல்ல நன்மை என்பது இந்த அனைத்து விஷயங்களும் அடங்கும் அனாதைகளை ஆதரிப்பது விதவை பெண்களை ஆதரிப்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது ஜிஹாதோடு ஒப்பிட்டு சொல்கின்றார்கள் விதவை பெண்களை யார் ஆதரிக்கின்றார்களோ அரவணைக்கின்றார்களோ அவர்களுக்கு உதவி செய்கின்றார்களோ கல் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ் அவன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்தவனை போன்று ஒரு மனிதன் அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்தால் அவனுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்குமோ அந்த நன்மைகள் இவனுக்கும் கிடைக்கும் எனவே அன்பிற்குரியவர்களே இந்த விஷயங்களை நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு சிறிய அத்தியாயத்திலே அனாதைகளுக்கு கொடுக்கக்கூடிய அந்த விஷயத்தை அனாதைகளை விரட்டக்கூடியவர்களை பற்றி சொல்லும் போது சொல்கின்றான் மார்க்கத்தை பொய்ப்படுத்தியவனை நபியை நீங்கள் பார்க்கவில்லையா அவன் அனாதைகளை விரட்டுகின்றான் அவன் அனாதைகளை விரட்டுகிறான் மார்க்கத்தை பொய்ப்படுத்துவதையும் அனாதைகளை விரட்டுவதையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேர்த்து சொல்கின்றான் அப்ப மார்க்கத்தை உண்மைப்படுத்தக்கூடியவர்கள் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்கள் அனாதைகளை ஆதரிப்பார்கள் அனாதைகளுக்கு அனாதைகளை அரவணைப்பார்கள் அல்லாஹ் சொல்கின்றான் அவர்கள் அனாதைகளை விரட்டுகின்றார்கள் ஏழைகளுக்கு அவர்கள் உணவளிப்பதில்லை உணவளிப்பதும் இல்லை உணவளிக்க துருடுவதும் இல்லை அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் அன்பிற்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே நாம் உண்ணுகின்ற இந்த உணவு இருக்கின்றதே இந்த நாம் உண்ணுகின்ற உணவை ஒரு மனிதனுக்கு பசியோடு வரக்கூடிய ஒரு மனிதனுக்கு இந்த உணவை நாம் கொடுத்தோம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் பசியோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதனுக்கு யார் உணவு கொடுக்கின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா நாளை மறுமை நாளில் சொர்க்கத்து பழங்களை கொடுக்கின்றான் உணவாக கொடுக்கின்றான் தாகமாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு யார் தண்ணீரை புகட்டுகின்றார்களோ அவர்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளை வறுமை நாளில் அர்ரஹீக்குல் மஹ்தூம் என்ற அந்த பானத்திலிருந்து அவன் தண்ணீரை வழங்குகின்றான் யோசித்து பாருங்கள் அன்பிற்குரியவர்களே இப்படிப்பட்ட நன்மைகள் நமக்கு இதன் மூலமாக கிடைக்கின்றது அதே போன்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் கல்லா பல்லா துக்ரிமூனல் யதீம் அவர்கள் அனாதைகளை கண்ணியப்படுத்துவதில்லை அவர்கள் அனாதைகளுக்கு உணவளிப்பதும் இல்லை உணவளிக்க தூண்டுவதும் இல்லை என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் அல்லாஹ் நல்லடியார்களே இந்த சமூகத்திலே அனாதைகள் ஆதரிக்கப்பட வேண்டும் அவர்கள் அரவணைக்கப்பட வேண்டும் இதைத்தான் அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய நன்மையாக சொல்லி காட்டுகின்றான் நாம் எல்லாம் செல்வத்தை செலவு செய்யக்கூடிய விஷயத்துல செல்வத்தை செலவு செய்யுங்கள் என்று சொல்லும் போது என்னிடத்தில் எதுவுமே இல்லை என்ற பதிலைத்தான் நான் சொல்கின்றோம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே மக்கள் கேட்டார்கள் நாங்கள் என்ன செலவு செய்ய வேண்டும் எப்படி செலவு செய்ய வேண்டும் எதை செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ் தஆலா அதை திருமறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான் நாங்கள் என்ன செலவு செய்ய வேண்டும் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான் குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள் மா அன்ஃபக்தும் மின் கைரி நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தால் அது உங்களுடைய ஆடையாக இருக்கலாம் அது ஆடையாக இருக்கலாம் அல்லது உணவாக இருக்கலாம் அல்லது நன்மையான பேச்சாக இருக்கலாம் சில மக்களை நாம் பார்ப்போம் யாராவது ஏதாவது உதவிகள் கேட்டு வரும்போது விரட்டுவதை அவர்கள் மீது எரிந்து விழுவதை நாம் பார்க்கின்றோம் அவர்களை அலட்சியப்படுத்துவதை பார்க்கின்றோம் அன்பிற்கு நீ அல்லாஹ் நல்லடியார்களே அல்லாஹ் சொல்கின்றார் நல்லவற்றிலிருந்து நீங்கள் எதை செலவு செய்தாலும் முதலாவதாக அல்லாஹ் பெற்றோர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்றார் பெற்றோர்கள் ஏனென்றால் அன்பிற்கினியவர்களே இன்றைக்கு குர்ஆன் ஹதீஸ் பேசக்கூடிய மக்களுக்கு மத்தியிலேயே பெற்றோர்களுக்கு செலவு செய்வது பெற்றோர்களை அரவணைப்பது பெற்றோர்களை ஆதரிப்பது அந்த விஷயத்துல நாம் மிகவும் பலகீனமாக இருந்து கொண்டிருக்கின்றோம் சில சகோதரர்கள் வருடக்கணக்கில் தங்களுடைய பெற்றோரிடத்தில் பேசாமல் இருந்திருக்கின்றார்கள் அதை பெருமையாகவும் சொல்வதை பார்க்கின்றோம் அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே இப்படிப்பட்ட மக்கள் எப்படி சொர்க்கத்திலே நுழைய முடியும்
எப்படி அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும் பெற்றோருடைய பொருத்தத்தில் தான் அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற முடியும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் மா தஹ்தல் க அதாவது நீங்கள் அல் ஜன்னத்து தஹ்த அக்தாமக்கும் மஹா தாயினுடைய காலடியில் சொர்க்கம் இருக்கின்றது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் அந்த சொர்க்கத்தை பெற வேண்டுமானால் பெற்றோர்களை அரவணைக்க வேண்டும் இன்றைக்கு இங்கிருந்து வெளிநாட்டிலிருந்து அழைக்கக்கூடியவர்கள் மனைவியிடத்திலே பேசுவார்கள் பிள்ளையிடத்திலே பேசுவார்கள் ஆனால் பெற்றோர்களை ஒதுக்கிவிடக்கூடிய கண்டும் காணாமல் இருப்பதை பார்க்கின்றோம் எனவே பெற்றோர்கள் அரவணைக்கப்பட வேண்டும் ஆதரிக்கப்பட வேண்டும் அவர்களுக்கு செலவு செய்வதுதான் மிக முக்கியமான விஷயம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு சஹாபி வந்து கேட்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதரவர்களே நாம் யாருக்காக செலவு செய்ய வேண்டும் யாரை அதிகம் நேசிக்க வேண்டும் என்பதை போன்று கேட்கும் போது பெற்றோர்கள் பெற்றோர்கள் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் உன்னுடைய தாய் என்று மூன்று முறை தாய்க்கு அவர்கள் முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் நான்காவது முறையாக தந்தைக்கு முன்னுரிமை கொடுக்கின்றார்கள் இதையும் நாம் கவனத்திலே கொள்ள வேண்டும் அல்லாஹ் சொல்கின்றான் அந்த வசனத்துல மா அன்ஃபக்து மின் கைரின் ஃபலில் வாலிதை வல் அக்ரபீன் நெருங்கிய உறவினர்கள் நெருங்கிய உறவினர்கள் இன்றைக்கு இந்த நவீன காலகட்டத்தில் உறவுகள் பேணப்படாத ஒரு காட்சியை பார்க்கிறோம் அன்பிற்கினியவர்களே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் உறவுகளை குறித்து வாழக்கூடியவன் சொர்க்கத்திலே நுழைய மாட்டான் இன்னும் சில மக்களை நாம் பார்க்கும் போது உறவினர் வீடுகளுக்கு போகும்போது உறவினர்கள் மனம் விட்டு பேசாமல் இருப்பதை பார்க்கின்றோம் உறவினர்களுடைய குழந்தைகள் மனம் விட்டு பேசாமல் இருப்பதை பார்க்கின்றோம் இந்த செல்போன்ல ஒரு வீடியோ கேம் இந்த செல்போன்ல வீடியோ கேம் வந்த இந்த ஒரு காலகட்டத்தில் அல்லது கம்ப்யூட்டர்ல அதிகமான வீடியோ கேம்கள் வந்த இந்த காலகட்டத்தில் பிள்ளைகள் ஒரு உறவினர் வந்திருக்கின்றார்கள் அவரிடத்திலே பேச வேண்டுமே அவரிடத்திலே நலம் விசாரிக்க வேண்டுமே இந்த மாதிரியான விஷயங்களே இல்லை அவர்கள் அவர்கள் பாட்டுக்கு விளையாடி கொண்டிருப்பார்கள் அதே போன்று அந்த உறவினர்களும் என்ன செய்கின்றார்கள் விளையாடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த வீடியோ செல்போன்ல உள்ள அந்த விளையாட்டு இருக்கின்றது யாரையும் விட்டுவிடவில்லை யாரையும் விட்டுவிடவில்லை பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை எல்லோரும் இதற்கு அடிமையாகிவிட்டார்களோ என்று எண்ணுகின்ற அளவுக்கு இருக்கின்றது உறவினர்கள் வீடுகளுக்கு போனால் பேசுவதில் அதிகமான நேரங்களில் அதைத்தான் நோண்டிக் கொண்டிருக்கின்றார்கள் அதில் தான் நேரத்தை கழிக்கின்றார்கள் அப்ப உறவினரிடத்தில் பேசுவது அவர்களுடைய ஆரங்கங்களை உணர்ந்து கொள்வது தெரிவது இதிலெல்லாம் அலட்சியமாக இருப்பதை பார்க்கிறோம் அதனால் அன்பிற்கினியவர்கள் அல்லாஹ் சொல்கின்றான் நெருங்கிய உறவினர்கள் அனாதைகள் ஒரு மசாக்கின் ஏழைகள் வழிபோக்கர்கள் வமா துன்ஃபிகூ மின் கைரின் ஃபஇன்னல்லாஹு பிஹி அலீம் நீங்கள் நன்மையிலிருந்து எதை செலவு செய்தாலும் அதை அல்லாஹ் அறிந்து கொண்டிருக்கின்றான் எனவே இந்த விஷயத்திலே நாம் அதிகம் அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும் அனாதைகளை ஆதரிக்க வேண்டும் கைம்பெண்களை ஆதரிக்க வேண்டும் விதவைகளை ஆதரிக்க வேண்டும் இல்லாதவர்களுக்கு கொடுக்க வேண்டும் அதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது இல்லாதவர்களுக்கு கொடுக்கும் போது அவர்களுடைய அந்த முகத்திலே ஏற்படுகின்ற மகிழ்ச்சி இருக்கின்றதே அவர்கள் நமக்காக செய்கின்ற துவா இருக்கின்றதே அது மகத்தானது அன்பிற்கினியவர்களே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தினமும் இரண்டு மலக்குமார்களை இந்த உலகத்தில் இறக்குகின்றான் ஒவ்வொரு செல்வந்தர்களுக்கும் இரண்டு மலக்குமார்களை இறக்குகின்றான் இறக்கி யாரெல்லாம் அல்லாஹுடைய பாதையிலே செலவு செய்கின்றார்களோ அவர்களுக்காக யா அல்லாஹ் நீ இவர்களுக்கு மேலும் மேலும் பொருளாதாரத்திலே அபிவிருத்தியை கொடுப்பாயாக என்று அபிவிருத்திக்காக பிரார்த்தனை செய்கின்றார்கள் ஒரு மலக்கு செல்வந்தர்கள் யாரெல்லாம் செல்வத்தை செலவு செய்யவில்லையோ கஞ்சத்தனத்தை மேற்கொள்கின்றார்களோ யா அல்லாஹ் இவர்களுக்கு நீ இவர்களுடைய பொருளாதாரத்திலே வரக்கத்து செய்யாதே இவர்களுடைய பொருளாதாரத்தை அழித்துவிடு என்று அழிவுக்காக ஒரு மலக்கு பிரார்த்தனை செய்கின்றார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள் எனவே அன்பிற்குரியவர்களே நன்மை என்பது தொழுவதோடு மட்டுமல்ல விக்ரி செய்வதோடு மட்டுமல்ல குர்ஆனோடு மட்டுமல்ல அனாதைகளை ஆதரிப்பது ஏழைகளை ஏழைகளுடைய அந்த தேவைகளை நிறைவேற்றுவது இதில் தான் நன்மை இருக்கின்றது இந்த நன்மையான அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மான் அனைவரையும் ஆக்கியவானாக என்று கூறி ஜும்மாவின் முதல் உரையை நிறைவு الحمد لله الحمد لله الذي هدانا لهذا وما كنا لنهتدي لولا ان هدانا الله اما بعد அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே இப்படி அனாதைகளை ஆதரித்து ஏழைகளுக்கு ஆதரவு அளித்து அவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றும் போது இந்த நன்மைகளை செய்யும் போது நமக்கு சொர்க்கத்திலே கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய வாக்கியம் என்னவென்றால் அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆனில் சொல்றான் லில்லதீன அஹ்சனுல் ஹுஸ்னா யார் நன்மை செய்கின்றார்களோ யார் நன்மையான காரியங்களை செய்கின்றார்களோ வஸ்தியாதா இன்னும் நாம் அவர்களுக்கு அதிகப்படுத்தி கொடுப்போம் சொர்க்கத்துல அல்லாஹ் தஆலா நன்மைகளுக்குரிய கூலிகளையும் தருவான்
இன்னும் அதிகமாக வழங்குவான் என்று அல்லாஹ் தஆலா சொல்கின்றான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சஹாபாக்கள் வந்து கேட்கின்றார்கள், யா ரசூலுல்லாஹ், வஸ்ஸியாதா, அதிகம் என்றால் என்ன என்று சொல்லும்போது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள், வஸ்ஸியாதா, அதிகப்படுத்துவது என்பது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொர்க்கவாசிகளுக்கு தன்னை அவன் காட்டுவான். சொர்க்கவாசிகள் அல்லாஹ்வை சொர்க்கத்தில் இருந்து கொண்டு பார்ப்பார்கள். சில முகங்கள் நாளை வறுமை நாளில் பிரகாசமாக இருக்கும், சிரித்த வண்ணம் இருக்கும், தங்களுடைய ரப்பை அவர்கள் பார்த்த வண்ணம் இருப்பார்கள் என்று அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஸ்ஸாஈ அலல் அர்மிலதி வல் மிஸ்கீன் கல் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ், அனாதைகளை ஆதரிப்பவர்கள், அகதிகளை ஆதரிப்பவர்கள், கைம்பெண்களுக்கு உதவுபவர்கள் அவர்கள் கல் முஜாஹித் ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையிலே ஜிஹாத் செய்தவர்களைப் போன்ற. அதே போன்று சொல்கின்றார்கள், அவில் காயிமுல் லைல், இரவிலே நின்று வணங்கினால் எந்த கூலியை அடைவானோ அவர்களைப் போன்று, அல்லது அஸ்ஸாஈமுன் நஹார், பகலிலே நோன்பு வைத்தவனைப் போன்று என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அன்பிற்குரியவர்களே, நல்ல காரியங்கள் உதவி செய்வது இது போன்ற காரியங்களிலே நாம் ஈடுபடும் போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கு அந்த நம்முடைய முடிவு இருக்கின்றதே, நம்முடைய அந்த மரணம் இருக்கின்றதே, அதை நல்லபடியாக அமைத்துக் கொடுப்பான், நல்ல மரணமாக அமைத்துக் கொடுப்பான். கெட்ட விஷயங்களில் இருந்து நமக்கு ஏற்படக்கூடிய பாதிப்புகளில் இருந்து நம்மை பாதுகாப்பான் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். அந்த நல்ல விஷயங்களை, நல்ல காரியங்களை செய்யக்கூடிய மக்களாக வல்ல ரஹ்மானும் அனைவரை மாற்றுவானாக. வாஹிரு தஹ்வானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.